هيا على الفلاح. يوم تبيض وجوه وتسود وجوه. இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். மறுமை நாளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரத்தில் யௌம தபியத்து வுஜூ வ தஸ்வத்து வுஜூ அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதாவது பிரகாசமாக முகங்கள் இருக்கக்கூடிய அந்த நாளில், ஒரு சில முகங்கள் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நாளில், ஒரு சில முகங்கள் கருக்கக்கூடிய அந்த நாளில் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், குர்ஆனிலே சொல்லுகிறார். மறுமை நாளை பற்றி அல்லாஹு தாலா ஒவ்வொரு வகையிலும் என்ன செய்வான், அந்த வரைவிலக்கணப்படுத்தி அல்லாஹு தாலா சொல்லுவான். மறுமை நாள் என்பது எதெல்லாம் இருக்காது, எதெல்லாம் இருக்கும் அப்படி என்கின்ற தோரணை அல்லாஹு தாலா, அந்த மறுமை நாளை பற்றிய எந்த தயவு தாட்சண்யமும் இல்லை என்கின்ற அமைப்பிலான அந்த செய்திகளை அல்லாஹு தாலா, இந்த உலகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதற்காக அல்லாஹு தாலா பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லுகின்ற அந்த வசனங்களிலேயே மனதை மிகவும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஆளக்கூடிய வசனங்களில் ஒன்றாக நாம் இதை என்ன செய்யலாம், கருதலாம். எது? யௌம தபியத்து வுஜூ வ தஸ்வத்து வுஜூ. முகங்கள் அதாவது பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த நாளில், முகங்கள் கருக்கக்கூடிய அந்த நாளில் என்று வரக்கூடிய அந்த வசனம் இருக்கிறது. இந்த வசனம்தான் அதாவது பாரமான வசனங்களில், உள்ளம் கணக்கக்கூடிய வசனங்களில் இது ஒரு வசனம் என்று நாம் என்ன செய்யலாம், கருதலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா மறுமையுடைய அந்த நல்ல மக்களுடைய அடையாளங்களாக செயல்பாடுகளை சொல்லுகின்ற அதே நேரம் அவர்கள் நல்ல செயல்கள் செய்திருப்பார்கள், அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டிருப்பான், அவர்கள் இன்னின்ன செய்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டிருப்பான், அவர்களது பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பான் என்று சொல்லக்கூடிய அதே நேரம் மறுமை நாளுடைய விஷயங்களில் சில அடையாளங்களையும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லுகிறான். நல்லவர்களுக்கான அடையாளங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இந்த அடையாளங்கள் விசாரணை நடக்கிற நேரத்தில் தெளிவாக அந்த அடையாளங்கள் என்ன செய்யும், தெரியும். மக்கள் அதாவது எழுப்பப்பட்ட அந்த நேரம், மறுமையிலே மக்கள் எழுப்பப்படுகிற அந்த நேரம், அந்த எழுப்பப்பட்ட பின்னால் நிர்வாணிகளாக எல்லோரும் அதாவது என்ன நடக்க போகிறது என்கின்ற ஒரு பெரிய கவலையுடனான எதிர்பார்ப்பில் அங்காங்கே என்ன செய்வார்கள், ஓடிக்கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நல்லவர்கள் போல நடித்த கெட்டவர்கள் யார், அதாவது காஃபிர்கள், முஃமின்கள், முனாஃபிக்குகள் என்பது அந்த எல்லாமே கலந்து மக்கள் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு பகுதியில் அலைந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் விசாரணைக்காக, அதாவது அல்லாஹு தாலா விசாரணைக்காக எங்களை ஒன்று திரட்டட்டும் என்பதுதான் மக்களுடைய முதல் எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அல்லாஹு தாலா எங்களை விசாரிக்கட்டும், விசாரிக்காம தான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, நாங்கள் வந்து அதாவது அல்லற்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விசாரிப்பதற்கு அல்லாஹுடத்திலே சொல்வதற்கு அந்த மக்கள் வந்து என்னது, எல்லா சாதாரணமான மக்கள் எல்லாருமே என்ன செய்வார்கள், பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள், வழி தெரியாமல் தவிப்பார்கள். அந்த நேரத்திலே தான் என்ன செய்வாங்க, நபிமார்கள்ட்ட என்ன செய்வாங்க, போவாங்க. ஆனால் அந்த நபிமார்கள் கூட என்ன செய்து கொள்வார்கள், நான் தகுதியில்லை என்று சொல்லி அவர்கள் கூட என்ன செய்வார்கள், அதிலே அஞ்சிய ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருந்து அந்த விசாரணைக்காக அந்த மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். இந்த விசாரணைக்காக ஒன்று திரட்டப்பட்டு விசாரணையெல்லாம் நடந்து முடிகிற அந்த நேரத்தில் தெளிவாக அல்லாஹு தாலா ஒரு அறிவிப்பு சொல்வான். அந்த அறிவிப்பு என்ன தெரியுமா, வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன். இது வந்து அதாவது நாங்கள் இங்கே மும்தாஸ் என்று சொல்லுவோம். மும்தாஸ்னா என்ன, அடைய அதாவது அவர் வந்து பிரத்யேகமாக தெரிகிறதுக்கு பேர் தான் மும்தாஸ். அதாவது பிரத்யேகமாக ஒருவர் தெரிகிறார் அப்படின்னா அவர் எதால் பிரத்யேகமாக தெரிகிறாரு, மார்க்ஸ் கூட எடுத்து புள்ளி கூட எடுத்து பிரத்யேகமாக தெரிகிறார். அந்த வார்த்தையை அல்லாஹ் யாருக்கு யூஸ் பண்ணுறாங்க, குற்றவாளிகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வம்தாசு, மும்தாஸ் ஆகுங்கள். எப்படி, வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே இன்று நீங்கள் பிரத்யேகமாக அதை ஒதுங்கி விடுங்கள், விலகி விடுங்கள், பிரிந்து விடுங்கள். அவங்களுக்கு ஸ்பெஷலான அடையாளம் என்ன செய்யும், தெரியும். அவர்கள் வந்து குற்றவாளிகள் என்பதற்கான அடையாளங்கள் அங்கே தெரியும். அதே போல நல்லவர்கள் யார் என்பதற்கான அடையாளம் அங்கே என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். அந்த நல்லவர்களுடைய அடையாளங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இரண்டு விஷயம், ஒன்று எமது செயல்பாடுகள், ஒன்று நாம் இந்த உலகத்தில் செய்த செயல்பாடுகள், இரண்டாவது என்ன,
அங்கே இந்த விசாரணைக்கு பின்னால் நம்மளுக்கு தெரியக்கூடிய என்ன அடையாளங்கள், நமக்கு தெரியக்கூடிய அந்த அடையாளங்கள் இருக்கிறது. இந்த அடையாளங்கள் மிக முக்கியமான ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடையாளங்கள் எங்கே தெரியும் அப்படி என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலது விசாரணைக்கு முன்னாலே என்ன செய்யும் தெரியும், சிலது விசாரணைக்கு பின்னாலே என்ன செய்யும் தெரியும். இப்படி பல நேரங்களில் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அமைப்பில் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது எனது உம்மத், எனது சமுதாயம் நாளை மறுமையில் ஹுர்ரன் முஹஜ்ஜலின், அதாவது அடையாளம் உள்ளவர்களாக வருவார்கள். ஹுர்ரன் முஹஜ்ஜலின் அப்படின்னு சொல்கிறது குதிரையுடைய நெற்றியில் உள்ள அடையாளங்களுக்கு பேர் ஹுர், குதிரையுடைய அந்த முழங்காலை கீழ் உள்ள அடையாளத்துக்கு பேர் என்ன, அதாவது ஹஜ்ஜல் அப்படின்னு சொல்லுவாங்க, முஹஜ்ஜல். இந்த அடையாளங்கள் போல எங்கள் சமுதாயம் என்ன செய்வார்கள், மறுமையில் வருவார்கள், பி ஆசாரி உதுஇஹிம், அவர்களுடைய உதுவின் காரணமாக முகத்தில் அடையாளம் இருக்கும், அதே போல் கையில் என்ன செய்யும் அந்த அடையாளங்கள் அவர்கள்ட்ட இருக்கும். இந்த அடையாளங்களின் ஊடாக நான் அவர்களை என்ன செய்வேன், அறிந்து கொள்வேன், நான் அவர்களை அறிந்து கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நல்ல மக்களுக்கான ஒரு அடையாளம் இந்த உதுவுடைய அடையாளம் என்ன செய்யும், அந்த இடத்துல இருக்கும். இரண்டாவது என்ன, அதாவது சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம், அவர்கள் நல்லவர்கள், சுஜூதிலே இருந்தவர்கள், இறைவனை வணங்கியவர்கள், நல்ல மக்கள் என்பதற்கான அடையாளம் எங்கே தெரியும், முகத்தில் தெரியும். சீமாகும் ஃபி உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். இந்த சுஜூதுடைய அடையாளம் அப்படி என்றது எங்களோட மக்கள் பெரும்பாலும் தவறாக விளங்கிக்கிறாங்க. என்ன தவறாக விளங்கிக்கிறாங்க சொன்னால், இதில் உள்ள கருப்பு, இந்த கருப்பு இருக்கு தானே, சுஜூது செய்யாதவர்களுக்கும் வரும், வாழ்க்கையில் தொழுதே இல்லாதவங்களுக்கு இது என்ன செய்யும், இறை நிராகரிப்பார்களுக்கு இது என்ன செய்யும் வரும். அன்றாட அணுதினமும் தொழுது சுண்ணத்து தகஜத்திலும் தொழுதுடிக்கிறாரே, அவருக்கு இது வெள்ளையாவே சில பொழுதில் என்ன செய்யும் இருக்கும். சில மக்கள் இது நல்ல அடையாளம் நினைச்சு தேய்ச்சவங்க இருக்கிறாங்க, விளங்கிட்டா, சுஜூத்தில் வந்து அதை அழுத்தி வச்சவங்க இருக்கிறாங்க. இது நல்ல அடையாளம், நம்மளுக்கு கருப்பு வருது இல்லையே இவ்வளோ நாள் செஞ்சியும் அப்படி என்னது அப்படின்ட்டு வச்ச சிலர் அதை நயவஞ்சகமாக நினைக்கிறாங்க. சிலர் இந்த அடையாளம் இல்லாததுனால நயவஞ்சகமான, இதுக்காக சம்பந்தமே இல்லை, இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சரியான கருத்து அப்படின்னு நம்ம அதில் பார்ப்போமாக இருந்தால், அது மறுமை நாளில் வரக்கூடிய அடையாளம் தான். இந்த உலகத்தில் ஒரு ஜீனத் என்பது ஒன்று, மறுமை நாளுடைய நிலையில் வரக்கூடிய அடையாளம். அவர்கள் சுஜூது செய்த மக்களாக இருந்தால் முகத்தில் என்ன செய்யும், அவர்களுக்கான அடையாளம் தெரியும், முகத்திலே அவர்களுக்கு அடையாளம் தெரியும். சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அழகாக முகம் ஜீனத்தாக கவர்ச்சியாக இருந்தால் பார்த்தீங்களா, எவ்வளோ ஜீனத், ஈமானிய ஜீனத்தின் செய்து விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, காவிர்களையும் அதை விட அழகானவங்களாம் என்ன செய்கிறாங்க, முகத்தில் ஈமானிய ஜீனத்து விளங்குற மாதிரி ஒரு ஜீனத்து இருக்குது, அது ஈமானிய ஜீனத்துன்னு அதுக்கு பேர் இல்லை. சிலருடைய முகம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சில இதில் காட்டி ஷேக் பின்பாசன முகத்தை போட்டு காட்டி, இன்னொரு சில முகத்தை காட்டி இங்கே ஜீனத் இருக்குதா பார்த்தீங்களா. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், சீமாஹும் ஃபி உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், சுஜூதுடைய இது காரணமாக அடையாளம் வழங்க மாட்டான், அடையாளமே இல்லை. சரி, வெள்ளை மக்களுக்கு கருப்பு அடையாளம் வழங்கலாம், கருப்பு மக்களுக்கு கருப்பு அடையாளம் இங்கே எங்கே தேடுறது, தேட இயலாது. எனவே அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மறுமையில் இந்த நல்ல மக்களுக்கான அந்த அடையாளம் எதிர்க்கும், முகத்திலே தெரியும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இது ஒரு அடையாளம், நல்ல மக்களுக்கான அடையாளத்தை அல்லாஹு தஆலா மறுமையில வைப்பான் என்பதற்கான அடையாளம் உண்டு அல்லாஹு தஆலா சொல்றான். இது மாதிரி அடையாளங்களின் ஊடாக என்ன செய்வார்கள், அறியப்படுவார்கள். இன்னும் சொல்ல போனால்